இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் சற்று முன் இன்றைய நாளில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார். 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 60 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 340 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 135 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 375 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சூப்பர் டீசலின் விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 465 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசலின் விலை 80 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 295 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு லங்கா IOC நிறுவனமும் இன்று நள்ளிரவு முதல் சிபெட்கோவின் விலைக்கேற்ப எரிபொருள் விலையில் திருத்தம் செய்வதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.